உன் ஃப்ரெண்டு யாருன்னு காட்டி உன் பேக்ரவுண்ட் எப்படிப்பட்டதுன்னு நான் சொல்கிறேன் அப்படித்தானே இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஆனால் இப்பெல்லாம் அப்படி பண்ணுறது இல்லையா நீ என்னத்தை திங்கிறன்னு சொல்லு நீ எப்பேற்பட்டவனு நான் சொல்கிறேன் இந்த அரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா ஒரு வாத்தி அதுவும் பொம்பளை வாத்தி நெறி தவறாமல் சொல்லி கொடுக்குறான்னா வெறி பிடிச்சி தெரியுறாங்க அத்தனை பேரும் ஆனால் இந்த பொம்பளைக்கு எவ்வளோ வெறி இருந்தால் ஒரு ஏழாவது படிக்கிற பிள்ளைய அத்தனை பேர் முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ண சொல்லியிருக்கோம் ஏதாவது ஸ்டூடெண்ட் தப்பு பண்ணா வாத்தி சாத்தலாம் வாத்தி தப்பு பண்ணா நாமதானே சாத்தணும் சேர்ந்து சாத்துவோமா பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்பீட்டுடன் தொடங்கட்டும் நடனம் நடனமாடும் சுவைக்கு கங்கா ஸ்பீட் உங்கள் கடையை எங்கும் கொண்டு செல்லுங்கள் வந்தாச்சி ஒன் ஷாப் தொடர்புக்கு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து பூஜ்ஜியம் ஏழு நான்கு எட்டு ஐந்து பெண்

அங்கே நாட்டில் வடநாட்டில் இருக்கிறது நாட்டோட மாடல் தேசிய இல்லை அது நாட்டோட மாடலில் மாட்டோட மாடல் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் மாட்டை பாதுகாக்கணுன்ற பேரில் மனுஷனை அடித்து சாப்பிடச்சுட்டு இருக்காங்க அதே மாட்டு மாடலை தூக்கி கொண்டு வந்து இங்கே வச்சிங்கன்னா வேடிக்கை பார்க்கறதுக்கு இது வந்து வடநாடு கிடையாது தமிழ்நாடு போலீஸு கூட பொறுமையாக இருக்கும் பொதுசனை வெளுத்து வாங்கிடும் அதுக்கு பழனி விஷயம் ஒரு உதாரணம் இப்போ இங்கே கோயம்புத்தூரில் நடந்ததுக்கு வர கோயம்புத்தூரில் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் அக்லக்னு ஒரு ஆள் அவன் வீட்டில் மாட்டுக்கறி வச்சுருந்தான்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக ஊர் ஒன்று கூடி அவனை அடித்தே சாவடிச்சாங்க ஒரு பதினாறு வயசு பையன் டெல்லியில் மாட்டுக்கறி சாப்பிடுவான் அப்படின்னு நினச்சி ரயிலில் போயிட்டுருக்கப்போ அவனை கூட்டமாக சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்க இதெல்லாம் இங்கே நடந்தது இப்போ அதுக்கு வந்து எங்களுக்குள்ளே வந்து அஸ்திவாரம் போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க கோயம்புத்தூரில் இது அசோகபுரம் இதுக்கு முன்னாடி வேணால் அது அசோகபுரமாக இருக்கலாம் இந்த சம்பவம் வந்ததுக்கப்புறம் அது சோகபுரம் தான் அசோகபுரம் கிடையவே கிடையாது அங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் பெண்கள் படிக்கிற ஸ்கூலில் ஒரு முஸ்லீம் புள்ள இருக்குது எல்லா ஊர்லேயும் இருக்கு இல்லையா கவர்மெண்ட் ஸ்கூலில் யார் வேணாலும் படிக்கலாம் இல்லையா யார் வேணாலும் படிக்கலாம் யார் வேணாலும் சொல்லி கொடுக்கலாம் படிச்சுருக்கணும் அதுக்கு பிள்ளைய நல்லா படிக்கணும் நம்ம பிள்ளைன்ற என்ன வேணும் முதல்ல அந்த ஸ்கூலில் ஒரு முஸ்லீம் புள்ள ஏழாவது படிக்குது அந்த புள்ள அந்த புள்ள திடீர்னு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிருக்கு ஏப்பா ஸ்கூலுக்கு வீட்டில் இருக்கவங்க கேட்பாங்கள்ல ஏப்பா ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிற அதை சொல்ல அந்த பிள்ளைக்கு வெக்கமாக இருந்துருக்கு அந்த புள்ள ஒரு முஸ்லீம் புள்ள புர்கா போட்டு போகிறது அது அவங்க வீட்டில் சொல்லிக் கொடுக்குறாங்க அந்த முழுசா போட்டு போவாங்களா அந்த கருப்பூட அந்த கருப்பூடைய பார்த்தா அங்கே இருக்க சொல்லிக் கொடுக்குற அந்த கிளாஸ் டீச்சருக்கு அந்த பிள்ளை படிக்க அந்த கிளாஸ் டீச்சரோட பேர் அபி நாயி சாரி அபிநயா ரெண்டு மேட்ச் ஆகும் அதுதான் அந்த கிளாஸ் டீச்சரோட பேர் அந்த கிளாஸ் டீச்சருக்கும் அந்த புள்ளைய பார்க்குறப்பெல்லாம் பொசு அந்த கூட அந்த புள்ளைய பார்க்குறப்ப பொசு பொசுன்னு இருந்துருக்கு அதால் அடக்க முடியல ஓ அதுக்கு அதுக்கு ஏன் அது அந்த ஏழாவது படிக்கிற அந்த புள்ள மேலே அவ்வளோ வெறிங்கிறது தெரியலை இப்போ இங்கே இருக்கிற எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க இல்லைங்களா சின்ன வயசுலேயே எவ்வளோ தி எவ்வளோ கெட்டு போகிறாங்க பாருங்கள் எவ்வளோ மட்டமாக நடந்துக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்க வளர்ந்தவங்களுக்கே இல்லையே நாளைய சமுதாயத்தை உருவாக்குற ஒரு பொறுப்பு அவங்களுக்கு தானே இருக்குது முக்கியமான பங்கு உண்மையிலேயே பற்றவங்களை விட அங்கே இதில் ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு தான் அதிகமான பங்கு இருக்குது எப்படி இருக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள் எல்லோரும் இல்லை சில பேர் அந்த பிள்ளையை எதுக்கடுத்தாலும் சீண்டிக்கிட்டே இருக்குமா அந்த ஆத்தா அந்த புர்கா போட்டிருக்க ஒரே ஒரு காரணத்துக்காக அது அந்த அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை ஏதோ அந்த அம்மா புர்கா போட சொல்லி வர சொன்ன மாதிரி அவங்க வீட்டிலேருந்து அனுப்பிச்சிடுறாங்க உங்கள் பிள்ளைக்கா போட்டு அனுப்பிச்சிடுறாங்க அவங்க பிள்ளைங்க போட்டு அனுப்பிச்சி அது அவங்களோட விருப்பம் எடுத்தாலும் அந்த பிள்ளைய போட்டு நோண்டி சீண்டி தேவையில்லாத டார்ச்சர் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாக நடந்திருக்கு இந்த பிரச்சனை அது ஏன் திடீர்னு இத்தனை வருஷமா இல்லாதது இந்த ரெண்டு மாதமும் ரொம்ப எல்லை மீறி போயிருக்கு அதுவும் அந்த பிள்ளைகிட்ட ஏழாவது படிக்கிற பிள்ளை என்னடா பொண்ணு இதே ஒரு ஆம்பளை பயணம் பண்ணியிருந்தோன்னு வச்சுங்களேன் அவன் வேறு மாதிரி முடிவெடுத்திருப்பேன் ஆனால் அப்போ என்ன தெரியுமா சொல்லுவாங்க அதை அப்படியே மடம் மாற்றி திருப்பி விட்டுருவாங்க அப்படியே மடமாற்று இவங்க பூரா அதுவும் கோயம்புத்தூர் வேறையா இவங்க பூரா பேர் பண்ணி அவங்க பண்ணது எதுவுமே வெளியில் வராது இது பொம்பளை புள்ள அப்படின்றதுனால எதுவும் பண்ண முடியாமல் பொறுத்துக்கிட்டு அழுதுகிட்டு அதுக்குள்ளேயே வெந்து நொந்துருக்கு இதை போய் வீட்டில் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி என்னை போட்டு டார்கெட் பண்ணுறாங்கம்மா என்னை போட்டு இன்சர் பண்ணுறாங்க என்னால் தாங்க முடில நான் ஸ்கூலுக்கு போகல ஒரு பத்தவங்க என்ன பண்ணுவாங்க சரி கிளாஸ் டீச்சர் தான் சரியில்லை அங்கே ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் பேசுவோம் அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் பேர் ராஜேஷ் அது போய் அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அங்கே போனதுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையாம்மா இதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க சப்ப மேர்ட் நான் சால்வ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பிள்ளைய போங்க அந்த அம்மா பேச்சை நம்பி இவங்க பிள்ளைய கிளாஸ் ரூமில் விட்டு போயிருக்காங்க அந்த சொரி இந்த அபிநயாவை போய் சொரிஞ்சிருக்கு இந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாயம்மா என்கிட்ட வந்ததொட்டையும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கோங்க அதாவது எப்படின்னா எங்கிட்ட கம்ப்ளைண்ட் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க அதை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணிக்கணுமோ நீங்கள் அதை பண்ணிக்கங்க அது என்ன மாட்டு தொழுவோமா இல்லை பள்ளிக்கூடமா இஷ்டத்துக்கு போட்டு அடிக்கிறதுக்கு அந்த புள்ளையை என்ன பண்ணியிருக்காங்க கூப்பிட்டு வச்சு உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாரு மாட்டு அது அவர் வந்து பீஃப் வியாபாரம் பண்ணியிருப்பாரு மாட்டு இறைச்சி விற்கிறாப்புல அப்படியா நீ அதை தான் அப்போ உன் புத்தியெல்லாம் அப்படித்தான் இருக்கும் உனக்கு அப்படி தான் இருக்கும் உங்கள் அப்பனுக்கு அப்படி தான் இருக்கும் உங்கள் காலம் எல்லாத்துக்குமே இதே புத்தி தான் உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது திமிரு பிடிச்சவங்க மாட்டுக்கறி திங்கிறதுனால திமுரு பிடிச்சவங்க ஏழாவது படிக்கிற பிள்ளைக்கு எப்படி இருக்கு இப்படி ஒரு பேச்சு அவளை இப்போ அந்த பொண்ணை பற்றியும் அவங்க அப்பாவை பற்றியும் அந்த அப்பா பண்ணுற தொழிலை பற்றியும் அவங்க வீட்டை பற்றியும் கேவலமாக பேசுகிறப்ப அந்த புல்லை அப்பயும் அமைதியாக சொல்லியிருக்கு அம்மா இந்த டீச்சர் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க டீச்சர் எங்கள் அப்பா பற்றியெல்லாம் தப்பாக பேசாதீங்க என்னையே எடுத்து பேசுறீ எதுக்கும் காரணம் மாட்டுக்கரிது அந்த கொழுப்பு தான் உனைய கொண்டாந்து அடைக்குது இப்படி என்கிட்ட வந்து முறைக்க சொல்லி உனையை கேட்குது விட்டுருக்கு அரை கண்ணத்தில் பல்லாருன்னு ஏழாவது படிக்கிற பிள்ளை என்ன பண்ணும் இதே பன்னெண்டாவது படிக்கிற ஒரு பையன்கிட்ட இதே மாதிரி நீங்கள் நடந்துட்டீங்கன்னா பதிலு அவன் விட்டுருப்பான் நியாயம் தானே அதுக்கப்புறம் வெளியில் வந்து அவன் மேலே தப்புபோ அது வேறு பிரச்சனை ஆனால் அவங்களுக்குள்ளே என்ன நடந்தது ஏழாவது படிக்கிறக்குள்ள என்ன பண்ண அடிச்சிட்டுனா திருப்பி அடிக்கும் அழுதுகிட்டே வீட்டுக்கு ஓடிடுச்சு எனக்கு இந்த இடத்துல ஒரு டவுட்டு மாட்டுக்கறி சாப்பிட்றேன் பூரா தான் இருப்பேன் அப்போ இந்த இது நெய்யும் பாலும் திங்கிறவே என்ன பண்ணுவேன் அடித்தா வாங்கிட்டு பேசாமல் போயிடுவானா இல்லை திருப்பி பேச மாட்டானா ஊருக்குள்ளே ஏன் திமுறா இருக்குதுன்னு போய் உள்ளே போய் பாருங்க எல்லார்ட்டையும் திமுறா இருக்கிறதுக்கு இது சாப்பிடணும் இது சாப்பிடக்கூடாதுன்னு எங்கேயுமே வந்து எழுதியெல்லாம் வச்சிட்டு போகல எவனு திமுறா இருக்கிறமே ஒன்றுமே திங்கலைனாலே நாளே தான் இருப்பேன் அது உங்களை மாதிரி ஆட்கள் அந்த வாத்தி இருக்குல்ல அந்த வாத்தி அதை அந்த அந்த ஏழாவது படிக்கிற புள்ள திமுரு பிடிச்சதுன்னு இந்த எருமை திம்ரு ரொம்ப அடக்கமான எருமை அந்த பிள்ளைய போட்டு அடிச்சிருக்கு அந்த புள்ள அழுதுகிட்டே வீட்டுக்கு போனோன்னா எப்பா நீ சொன்ன ஹெட் மாஸ்டர் சொன்னாங்க அதை நம்பி நான் வீட்டுக்கு போனேன் ஸ்கூலுக்கு போனேன் அந்தம்மா இதை சொல்லி என்னையை அடிக்குது ஒவ்வொரு முறையும் இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்க சரி ஸ்கூலு வேலைக்காவலை ரெண்டாவது தடவையும் போய் சொல்லியிருக்காங்க ஒரு மதிச்சு ஹெட் மாஸ்டர் மதிச்சு அங்கே வேலைக்கு ஆகலை அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சார் இந்த மாதிரி என் பிள்ளையை போட்டு பிளக்கிறாங்க அவங்க பிள்ளை ஒழுங்காக படிக்கலைன்னு அடித்தா பரவாயில்ல என் ஒழுங்கா ஒழுங்காக ஹோம் ஒர்க் பண்ணலைன்னு சொன்னா பரவாயில்ல என் புள்ள வந்து விளையாட்டுத்தனமாக இருக்கா படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண அடித்தா அதையெல்லாம் யாரும் போய் கேட்குறது இல்ல என் புள்ள என்ன சாப்பிட்றா என் புள்ள என்ன ட்ரெஸ்ஸு போடுறா இதை சொல்லி அடிக்கிறாங்க சார் கொஞ்சம் கேளுங்கள் சார் அப்படின்னா அவங்க விசாரித்து சரிங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம் நீங்கள் தாராளமாக இனிமேல் அவங்க பிள்ளைய நம்பிக்கொண்டே ஸ்கூலில் விடலாம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைலாம் மறுபடியும் ஏங்கிட்டே வாங்க அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்லி அதை கொண்டு போய் மறுபடியும் ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க தீபாவளி முடிஞ்சு மக்கா நாள் ஆரம்பிச்சுட்டாங்களா அந்த புள்ள ஸ்கூலுக்கு போன மக்கா நாள் மறுபடியும் அந்த பிள்ளை இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு முறையும் இவங்க வந்து மேலே 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 ஏதாச்சும் கிடைக்குமா என் பிள்ளைய வந்து எதுவும் செய்யாதீங்க அந்த பிள்ளைக்கு காய்ச்சலே வந்துருச்சு இவங்க பண்ண வேலையில் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு மண்ட பூரா அந்த புள்ளைக்கு இனிமேல் நமக்கு படிப்பு வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கே அந்த புள்ள வந்துருச்சு எல்லார் முன்னாடியும் அந்த புள்ள போட்டிருக்க புர்காவை எடுத்து சூவை தொடக்க சொல்லியிருக்காங்க சார் ஒரு ஏழாவது படிக்கிற புள்ள இவங்களெல்லாம் எப்படி நீங்க உள்ளுக்குள்ள ஸ்கூலுக்குள்ள இல்லை இவங்களெல்லாம் ஊருக்குள்ளேயே விடக்கூடாது எவ்வளவு நெஞ்சல் திறந்துருக்கு இத்தனைக்கும் ஹெட் மாஸ்டர் இருக்காலாம் அதில் வேற ராஜகுமாரனும் வேற ஒரு ராஜகுமார வாத்தியார் வேற பொம்பளை பிள்ளைய படிக்கிற ஸ்கூலில் ஏழாவது படிக்கிற பிள்ளையை எத்தனை பேர் தான்டா மிரட்டுவிய ஏன் அவங்க அப்பையெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க அவங்க அப்பனால ஒன்றும் பண்ண முடியாது இதில் போய் கேட்டதுக்கு நீ என்கிட்ட வேற ஏதாவது பிரச்சனை பண்ணியெல்லாம் அப்புறம் அப்படியே தசை திருப்பி விட்டுருவேன் தான் பிரச்சனை பண்ணுன்னு சொல்லுவேன் ஏன்னா அங்கே அந்த பேச்சு எடுப்படும் என்ன காரணம்னே தெரியாது துப்புது புது புதும் கிளம்பிடுவாங்க எல்லோரும் அது எப்படி இது வந்து ஒரு முஸ்லீம் இஸ்லாம் அந்த திமுற பண்ணிட்டாங்க ஏன் இவர் ஹெட் மாஸ்டர் வந்து கேவலமாக பேசுனாங்க அசிங்கமாக நடந்துக்கிட்டாங்க சொல்லுவாங்க அது அத்தனையுமே வெளியில் பெருசா என்ன உள்ளே நடந்துச்சுன்னு வெளியில் வர்றதுக்கு ரெண்டு மூணு மாதம் ஆயிடும் அதுக்கப்புறம் அவனை அது கேட்டதில் அவனை அடித்து துவச்சிருவாங்க அவன் குடும்பத்தோட காலி பண்ணி எங்கேயாவது ஓடிடுவேன் அதுக்கப்புறம் உண்மையை கண்டுபிடிச்சு நாம் என்ன பண்ண போகிறோம் அந்த புள்ள சூவை தொடக்க சொல்லி அந்த புல்லை தொடச்சிருக்கு தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஓடி போய் வீட்டில் போய் உட்காந்து அழுது இருக்கு இனிமேல் நான் போக மாட்டேன் எனக்கு அசிங்கமாக இருக்குது பள்ளிக்கூடத்துக்கு எனக்கு இனிமேல் எனக்கு செட் ஆகாது நான் படிக்கலை அந்த புள்ள சொல்லியிருக்கு ஏழ்டா புள்ள பண்ணுறீங்கன்னு கேட்டால் இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணியனா டிசியை கிழிச்சி கொடுத்து ஏதோ இவங்க காசை போட்டு ஸ்கூல் நடத்திட்டு இருக்கு மாதிரி சம்பளம் வாங்குறது கவர்மெண்ட் சம்பளம் வேலை வாக்குறது கவர்மெண்ட் ஸ்கூலு அத்தனை பேர் அதை பொதுமக்களுக்கு இதுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா நல்லா இருக்க ஊரில் ஏன்னா அத்தனை பிள்ளைங்க சின்ன பிள்ளைய நல்லா இருக்க பிள்ளைய மனசில் என்னத்தை வதைக்க பார்க்குறீங்க அந்த புள்ள முஸ்லீம் புள்ள அப்படின்றதுனாலையே அந்த புள்ளைய முடிச்சு விட்டோன்னு முடிவு பண்ணிட்டாங்க இந்த புள்ளை எந்திரிச்சி வெளியிலெல்லாம் வரக்கூடாது அவங்களுக்கு இப்போ என்னென்னா அந்த புர்காவணி போடக்கூடாது புர்காவை போடக்கூடாது குரானை படிக்கக்கூடாது தொழுக பண்ணக்கூடாது எப்படி நீங்க உங்களை ஸ்கூல்ல என்னத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு வர்றாங்க நீங்க ஸ்கூல் நடத்துல பஞ்சாயத்து நடத்திக்கிட்டு இருக்கீங்கல்ல இதையெல்லாம் இப்ப அந்த அம்மாவை ராஜேஸ்வரி அம்மாவை கால் பண்ணியிருக்காங்க நம்மளும் ட்ரை பண்ண அந்த அம்மா போன் எடுக்கல போன் எடுக்கல இப்ப இத வேற வழி இல்லாம டிஸ்ட்ரிக்ட் அந்த இவர் இருப்பார் இல்லையா அந்த கல்வி கண்காணிப்பாளர் அவர்கிட்ட போய் இப்ப சொல்லியிருக்காங்க இப்ப என்ன பிரச்சனைனா ஒரு ஸ்கூல்ல ஒரு வாத்தி கேவலமா தப்பா நடந்துக்கிற ஒரு விஷயத்த கட்டி கேட்கறதுக்கு இப்போ ஸ்டாலின் வரைக்கும் போக வேண்டியதா இருக்கு ஐயா ஸ்டாலினுக்கு அந்த புள்ளையே பேசி ஒரு வீடியோ போட போறதா ஒரு நியூஸ் ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை அந்த புள்ள என்ன சாப்பிடுறா என்ன போ சாப்பிட்டது வெளியில சரியா போகுது இதே பார்க்க சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட உங்க அங்கே உங்க ஸ்கூலில் உங்கள் ஒர்க் என்ன பாடத்தை சொல்லி கொடுக்கணும் படிக்கலையா பெய்யல அடிக்கணும் அடிக்கல அடிக்கலாம் தப்பே கிடையாது பெயலான்னா அடிக்கலாம் சொல்லி கொடுக்கலாம் அத்தை விட்டு விட்டு அந்த பிள்ளை என்ன திங்குது எவ்வளோ வெறி பிடிச்சி அலைகிறாங்க ஸ்கூலுக்குள்ள இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க இவங்கள மட்டும் சொல்லலை இப்போ இந்த அபிநயா இந்த ராஜேஸ்வரி இந்த ராஜகுமாரி இவங்கள மட்டும் சொல்லலை இதே மாதிரி ஜோசப் இருப்பான் இதே மாதிரி அப்துல்லா இருப்பான் எவ்வளோ பேர் இருப்பாங்க ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் பல பேர் உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்க அது எவன் பண்ணாலும் தப்பு பேரில் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆளில் தான் பிரச்சனை அவன் அதை உட்காந்து அந்த வேலையை அவங்களுக்குள்ளே பார்த்தான் வெறி பிடிக்கிற மாதிரி எதாவது செஞ்சான் அப்புடின்னா அவங்களுக்குள்ளே தூக்கி போட்டு மிதிங்க ஏன்னா சின்ன பிள்ளைகளோட வாழ்க்கை இது அவங்க அந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அந்த பிள்ளை மனசு குறுகி போயிருச்சு அந்த பிள்ளை இதுக்கு மேலே வந்து எந்திரிச்சு நிற்கிறது சிரமம் ஆனால் எப்படியாவது பற்றவங்க அந்த வேலையை பார்த்துட்டு வைங்க ஆனால் அந்த பிள்ளைய அப்படி பண்ண சொல்லி அந்த சிரித்து ரொம்ப அகங்காரமாக நிற்கிறப்ப பக்கத்தில் இருக்க பிள்ளைங்க அந்த பிள்ளைகளோட மனசில் அதே மாதிரி பிள்ளை அந்த அந்த ஸ்கூலில் அந்த ஒரு முஸ்லீம் பிள்ளை தான் இருந்துச்சா ஒன்று அடித்தா எல்லாத்துக்கும் வலிக்கும் அதே மாதிரி பக்கத்தில் இருக்க இந்து பிள்ளைய இவங்க எங்கே வந்து எதனா விதைக்கிறீங்க நியாயமாக இவங்களை நீங்கள் சஸ்பெண்டோ தயவு செய்து எதையும் பண்ணி தொலைஞ்சு அந்த தப்பை மறுபடியும் பண்ணாதீங்க ஏன்னா எங்கே போனாலும் அவங்க இந்த வேலையை தான் பார்ப்பாங்க உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சுருப்பாங்க தவிர அந்த எண்ணம் அவங்கள விட்டு போகவே போகாது இவங்க எல்லாம் திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது புடுங்கி எவன்ட்டாவது வேற எவனுக்காவது அந்த வேலையை கொடுத்துருங்க இல்லையா அந்த இடத்துல நாங்கள் யாரையும் போட மாட்டோம் போடவே மாட்டோம் இது இருக்கிறது தான் இல்லாதது ஒன்று தான் தயவுசெய்து தூக்கி வெளியில் போட்டிருக்கதை இதெல்லாம் ஊருக்கு கேடு ஊருக்குள்ளே இருக்கிறதே கேடு ஸ்கூலுக்குள்ளே இருக்கிறது எவ்வளோ பெரிய கேடு பார்த்துக்குங்க இப்போ அதுக்கு கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுக்க போகுதுங்கிறது தெரியல ஆனால் எடுக்கிற ஆக்ஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் மொத்த முறை அதாவது வெளியில் தனிப்பட்ட முறையில் இதை பேசுகிறதே தப்பு ஸ்கூலுன்றது பொது இடம் அந்த இடத்துல கொண்டாந்து ஃபுட் அசிங்கமாக ஏதாவது சொல்லிட போகிறாங்க யாராவது இந்த விஷயத்தையெல்லாம் பண்ணுறது ரொம்ப தப்பு அதுவும் படிக்கிற பிள்ளைய மனசில் முட்டை போடுறது கோழி ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் இப்போ கோழி கறி சாப்பிட்டா குக்கர் கோன் கூப்பிட்டு போயிடுவாங்களா மீன் சாப்பிட்டா தண்ணியிலே வாழ்ந்துருவாங்களா இல்லை குதிரை சாப்பிட்டா வேகமாக ஓடுவாங்களா என்னடா கணக்கு உங்களுக்கு இல்லை பருப்பு நெய்யும் சாப்பிட்டா சத்தாக போன மாதிரி படுத்து கிடப்பாங்களா எது பண்ணாலும் கிடையாதுல்ல உணர்ச்சிகள் எல்லாத்துக்கும் ஒன்று தான் சார் எதோ சாப்பிட்றோன்றது உணர்ச்சி இல்லை என்ன நினைக்கிறோன்றது தான் உணர்ச்சி தயவுசெய்து இந்த வேலையை சிவிய ரொம்ப சிவியராக எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா நாளைக்கு பிள்ளைக்கு கஷ்டப்படுறது அரசாங்கமாக மட்டும்தான் இருக்கும் இது பரவும் இது வெடிக்கும் இது அடக்க முடியாத அளவுக்கு போகும் அதுக்கப்புறம் வந்து தட்டு தடு மாதிரி கெட்டு கேவலப்பட்டு போகிறது நம்ம தான் அதனால் கூடிய சீக்கிரம் எதையாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம் எடுத்தால் நல்லது எடுக்கலாம் அப்படின்னா அதுக்கான விளைவை நம்ம சந்திப்போம் நன்றி